that whatever religion you follow, the neighbor is a neighbor, the traveler is a traveler, there's always a warmth and the help that Tamilians have. So I'm hoping that will keep the sanity and it will bring about more dialogue between the communities. And if the Christians and the Jains and the Sikhs and the Hindus, we all sit together, first of all, we understand what is uniform civil code. Actually speaking, we don't know what it is. மற்றவங்கள்லாம் எதுக்கலையே நீங்க தானே எதுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மற்றவர்கள்லாம் எப்போது ஆதரிப்பதாக சொன்னார்கள்? நாங்கள் பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று எந்த சமுதாயம் சொல்லியிருக்கிறது இதுவரை வெளிப்படையாக? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ முஸ்லீம் பெண்கள் எல்லாம் தலாக் 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 என்று சொல்லுவதனால் பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கம்பளியுமாக மோடியினுடைய இல்லத்திலே போய் நின்று கொண்டு ஐயா எங்களை காப்பாற்றுங்கள் என்று முறையிட்டது போலவும், உடனே இவர் வந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம் என்று சொல்வதை போலவும் இன்றைக்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ள எங்கள் ஷரிய சட்டத்தில் இவர் கை வைப்பது மிக மிக தவறு. எங்கள் முஸ்லீம் பெண்களாக இதை விரும்பவில்லை. ஆனால் அவர் ஒரு நன்மை செய்திருக்கின்றார். இதுவரை எங்கள் முஸ்லீம் பெண்களோ முஸ்லீம் சமுதாயமோ கல்வி அறிவில் மிக மிக பின்தங்கியவர்கள் இருந்தாலும் இப்பொழுது இந்த பிரச்சனை இவர் கிளப்பியதால் குலா என்றால் என்ன, தலாக் என்றால் என்ன, இந்த விழிப்புணர்வு எங்களுக்கு மிகவே நன்றாக வந்திருக்கிறது. காலத்துக்கு இது சரியான ஒன்று இல்லை. இது வெறும் முஸ்லீம்களுக்கு எதிர்த்து யூனிஃபார்ம் சிவில் கோட் இன்றைக்கு வந்து பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. முதல்ல அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது முஸ்லீம்களுக்கு எதிர்த்த ஒன்று கிடையாது. இது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்களை இந்திய நாட்டுக்கு எதிரான ஒன்றை மத்திய அரசாங்கம் கொண்டு வர பார்க்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் வாழ்கிற எல்லா இந்துக்களுக்கும் சேர்த்து பொதுவான ஒரு சட்டத்தை, இந்து பில் என்கிற அந்த சட்டத்தை கொண்டு வர முயற்சித்த போது, இப்போது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் தான் அன்றைக்கு அம்பேத்கரை எதிர்த்தாங்க. விளைவு அம்பேத்கர் தனது இந்த முயற்சிக்கு இவர்கள் தடை செய்கிறார்களே என்று வெறுத்து போய் தனது அமைச்சர் பதவியை அவர் தொடர்ந்தார். முஸ்லீம் பெண்கள் மேல நான் அக்கறை காட்டுறேன்னு சொல்றவரு முஸ்லீம் பெண்கள்கிட்ட கேட்கணும், உங்களுக்கு இந்த சரியத் வேணுமா வேணாமா, இதனால நீங்க பாதிக்கப்படுறீங்களான்ட்டு பொது தளத்துல கொண்டு போய் இதை வச்சுட்டு வலைதளங்கள் மூலமாக இதை வந்து கேட்டு இதுல கருத்து கணிப்பு எடுக்கிறதுன்றது ஒரு சரியான மோசடி செயல். முஸ்லீம்ஸ்க்கு ஒன்று பர்சனல் லா அப்படின்னு இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து தடை பண்ணுறது இல்லை. ஆனால் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஷரியா கோர்ட்டு நமக்கு இருக்கணும். பொது சிவில் சட்டத்தை இந்தியாவில் முஸ்லீம்கள் எதிர்க்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இதை பற்றிய விரிவான விழிப்புணர்வு இல்லாததின் காரணமாக தான் இன்றைக்கு பெரும்பான்மை சமூகமான இந்து சமூகத்தவர் இது நம்மை பாதிக்காத நிலை என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த பொது சிவில் சட்டத்தை அவர்கள் அழைத்துக் கொள்ளலாம். பொது சிவில் சட்டத்தை அவர்கள் அவர்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய நேரத்திற்கு தகுந்த மாதிரி வளைத்துக் கொள்வதை விட இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை எல்லா மக்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அதை வளைத்துக் கொள்ளலாம்.